வணக்கங்க, என்னோடய பேர் தேவி. எனக்கு ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ் படிக்கிறதுங்கிறது என்னோடய ஃபேவரட் டாபிக்ங்க. இந்த பொன்னியின் செல்வன் கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு 5-6 வாட்டிக்கு மேலே படிச்சுருந்துருப்பேன். ஸோ கல்கியோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டிங்ஸ்னே சொல்லலாங்க. என்ன ரொம்ப பெரிய கதை, நிறைய கேரக்டர்ஸு, இப்போ இருக்கிற வேகமான சூழ்நிலையில் எல்லாராலேயும் இது படிக்கிறதுங்கிறது சாத்தியப்படாத ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கதையாக சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது யூடியூப்பில் செக் பண்ணால் ஆல்ரெடி 2-3 நண்பர்கள் இந்த கதையை சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய கதைங்கிறனால வந்து நிறையா பாட்டை சொல்ல வேண்டான்னு 1.5 hour, 3 hour அந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ கேட்டு பார்த்ததில் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த கதைக்கு அழகே அதை விரிவாக கேட்குறதுன்னு தோணுச்சுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப இழுக்காமல் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணியும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ கேட்டு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். ஸோ இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் தூய தமிழில் சொன்னால் எப்படி ரீச் இருக்குங்கிறது தெரியலைங்கிறனால கலோக்கியில் சொல்லலாம். இங்கிலீஷும் தமிழும் கலந்தே தான் வந்து இந்த கதை இருக்க போதுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம கதை ஆரம்பிக்கிற இடம் வந்து வீரநாராயணி. இந்த கதைப்படி அன்றைக்கி வந்து ஆடி 18வது நாள். இந்த கதையில் மெயின் ஹீரோ வந்து வானர் கொடுத்து வந்தியத்தேவன். ஸோ அவர் வந்து குதிரையில் வந்துட்டுருக்காரு. ஸோ ஒரே கோலாகலமாக இருந்து பெண்கள் குழந்தைகள்னு ஒரே ஆட்டமும் பாட்டமுமாக இருந்துச்சு. அந்த சமயத்தில் பெரிய கப்பல்கள் அந்த ஏரிக்கரையில் வந்துட்டுருந்தது. ஏரிக்கரையில் இருந்த ஜனங்களை எல்லாம் விரட்ட ஆரம்பித்தாங்க அந்த வீரர்கள், போங்க போங்கன்னு. ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியலை. அங்கே இருந்த பெரியவர் ஒருவர்கிட்ட கேட்குறான் நம்ம ஹீரோ, இவங்கெல்லாம் யார் அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, அண்டர் த போட்டில் ஒரு கொடி பறக்குது, அது என்ன கொடின்னு பாருன்னு. பனைமரக் கொடி மாதிரி இருக்குன்னு ஹீரோ சொல்ல, பழுவேற்றையர் கொடி தான் வந்து பனைமரக் கொடின்னு உனக்கு தெரியாதா, மகாவீரர் பழுவேற்றையர் தான் வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுக்கு ஒரே எக்ஸைட்டட் ஆகிடுச்சு. ஸோ சின்ன வயசுலேருந்து வந்து அவரை பற்றி இவன் நிறைய கேள்விப்பட்டிருக்கான். ஸோ அவர் வந்து ரொம்ப பராக்கிரமசாலி, நிறைய போர்களெல்லாம் வந்து வெற்றி வாங்க சூடியிருக்காரு. அதனால் வந்து அவரை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படிங்கிறது. இந்த பழுவேற்றையர் கேரக்டர் நம்ம கதையில் ஒரு முக்கியமான கதாபாத்திரமே சொல்லலாங்க. இவர் சோழ நாட்டோட தனாதிகாரி அண்ட் தானியாதிகாரி. நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா அவர் டேக்ஸ் கலெக்டருங்க. சுந்தர சோழருங்கிறவர் தான் இப்போ கரண்ட்டாக வந்து சோழர் டைனாஸ்டியை ரூல் பண்ணிட்டுருக்காரு. இந்த சுந்தர சோழருக்கு அடுத்து ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன் யாருன்னு கேட்டால் நம்ம பழுவேற்றையர்னே சொல்லலாங்க. இப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு ஞாபகம் வந்துச்சு, இளவரசர் ஆதித்த கரிகாலர் சொல்லி அனுப்பிச்சது. இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அடுத்த கேரக்டர் இந்த ஆதித்த கரிகாலர். இவர் சுந்தர சோழரோட ஃபஸ்ட்டு பையன், இளவரசரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் நம்ம ஹீரோ. அவர் காஞ்சிபுரத்தில் ஒரு பொன் மாளிகை கட்டியிருக்காரு. அவங்க அப்பா அம்மாவை அங்கே கூட்டிகிட்டு போய் வச்சுக்கணுங்கிறதுக்காக ஓலை அனுப்புவார். அந்த ஓலை ஆனால் எவ்ரி டைமும் வந்து அவங்க அப்பாவுக்கு ரீச் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறனால இந்த வாட்டி தன்னோட ஃப்ரெண்டையே அனுப்பிச்சிருக்காரு. அனுப்பும்போது ஸ்பெசிஃபிக்காக சொல்லி அனுப்புகிறார், நீ ரொம்ப பலமான வீரன், அறிவாளியும் கூட, அதனால தான் உங்ககிட்ட இந்த ஓலையை கொடுக்குறேன். இந்த ஓலையை வந்து எங்கள் அப்பாக்கிட்டேயும், இன்னொரு ஓலை வந்து என் தங்கச்சி இளையபிராட்டி குந்தவை தேவிக்கிட்டேயும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. கொடுக்கறது ரொம்ப சீக்கிரட்டாக இருக்கணும், பழுவேட்டரையருக்கோ இல்லை எங்கள் சித்தப்பா மதுராந்தகருக்கோ கண்டிப்பாக இது தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். இந்த மதுராந்தகர் பற்றியும் நம்ம குந்தவை தேவி பற்றியும் கதையில் வரும்போது டீட்டெயிலாக பார்ப்போங்க. இப்போ இது எல்லாம் நம்ம ஹீரோவுக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஞாபகம் வந்த உடனே பழுவேட்டரையரை பார்க்கணுங்கிற ஆசையை கண்ட்ரோல் பண்ணிட்டான். இந்த இடத்த விட்டு நம்ம ஹீரோ இப்போ கிளம்பிட்டான். கிளம்பினதுக்கப்புறமா வந்து போகிற வழியில் ஒரு இடத்துல ரொம்ப சத்தமாக இருந்துச்சு. ஸோ அங்கே சத்தம் கேட்குறத பார்த்துட்டு கியூரியாசிட்டியில் வந்து நம்ம ஹீரோ வந்து குதிரையை விட்டு கீழே இறங்கி பார்க்குறாரு. அங்கே சத்தமாக இருந்த இடத்துக்கு போகிறாரு. பார்த்தா அங்கே ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தது 3 பேர் தான். ஆனால் வந்து அந்தந்த தரப்பை சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு அங்கே வந்து கூட்டம் இருந்தனால சத்தமாக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம கதையோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் ஒருத்தரை நம்ம இப்போ மீட் பண்ணலாம். அவர் தான் நம்ம வீர வைஷ்ணவர். அவர் பேர் ஆழ்வார்க்கடியான் நம்பி. பெருமாள் தான் பெரியவர்னு சண்டையில் இறங்கிடுவார் சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம். இங்கேயும் இப்போ அதுதான் நடந்துட்டுருந்தது. அந்த கூட்டத்தில் வந்து சண்டையை நிறுத்துறதுக்கு நம்ம ஹீரோ வந்து ட்ரை பண்ணுறாரு. ஹீரோ சொல்கிறாரு, அறியும் சிவனும் ஒன்று, அறியாதவர் வாயில் மண்ணுன்னு ஆல்ரெடி பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. இதுக்கு எதுக்கு சண்டை போட்டுருக்கீங்க, எல்லாம் கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்ல, சடனாக பெரிய பழுவேற்றையர் பரார் பரார்னு சத்தம் கேட்க ஹீரோ அண்ட் க்ரௌடு எல்லாரும் ஒதுங்கிட்டாங்க. யானை மேலே உட்காந்து ஒருத்தர் வந்துட்டுருந்தார். பார்க்குறதுக்கு ரொம்ப ஜெயஜாண்டிக்காக இருந்தார். அவர் தான் நம்ம பழுவேற்றையர்னு நம்ம ஹீரோவால் கெஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ பின்னாடி ஒரு பல்லக்கில் ரொம்ப அழகான ஒரு பெண்மணி உட்காந்து வந்துட்டுருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் ஒரு சைடாக ஒதுங்கின்னு இருந்தனால அவங்க வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பித்தாங்க. பேச்சு கொடுத்து பேசின்னு இருக்கும்போது அப்போ நம்ம ஆழ்வார்க்கடியான் கேட்குறாரு நம்ம ஹீரோவை, இன்றைக்கி நைட்டு எங்கே ஸ்டே பண்ண போகிறேன்,
கடம்பூர் சம்புவரையர் மாளிகைக்கு தான் போறியான்னு கேட்குறாரு. உடனே நம்ம ஹீரோ, உனக்கு ஏதாவது மந்திரம் தந்திரம் தெரியுமா, எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு கேட்க, இதில் என்ன அதிசயம், ஊரில் இருந்து எல்லா கெஸ்ட்டையும் பங்க தானே போயின்ட்டுருக்காங்க, இப்போ பழுவேற்றையர் கூட போனார். ஆழ்வார்க்கடியான்னு கேட்குறான், உனக்கு வந்து கடம்பூர் சம்புவரையர் மாளிகைக்கு போகிறதுக்கு இன்றைக்கி அழைப்பு இருக்கா அப்படின்னு. நம்ம ஹீரோ சொல்கிறாரு, ஒரு வகையில் அழைப்பு இருக்குதான், கடம்பூர் சம்புவரையரோட பையன் வந்து கந்தன்மாறன் வந்து என்னோடய ஃப்ரெண்டு, அதனால் அழைப்பு இருக்குதான், நான் போக முடியும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ நம்ம ஆழ்வார்க்கடியான் சொல்கிறாரு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா, என்னை வந்து உன்னோட அசிஸ்டண்ட்டுன்னு சொல்லி என்னையும் உன் கூட கூட்டிகிட்டு போ, எனக்கு வந்து அங்கே குறவை கூத்து இன்னைக்கு நைட்டு வந்து நடக்குதுங்கிறனால அதை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை, என்னை கூட கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்ல, நம்ம ஹீரோவுக்கு டவுட் வந்துருச்சு. நான் போயிலாம் சொல்ல மாட்டேன், நீங்கள் வேறு ஆளை பாருங்கன்னு சொல்கிறான். கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி வந்து ஆழ்வார்க்கடியான் ட்ரை பண்ணுறாரு, எனக்கு சரி நீ என்னை கூட்டிகிட்டு போகாட்டியும் பரவாயில்ல, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, நான் ஒரு சீட்டு கொடுக்குறேன், அதை வந்து அந்த பழுவேற்றையர் பின்னாடி ஒரு பல்லக்கில் போனாங்க இல்லையா ஒரு பெண்மணி, அந்த பெண்மணிக்கிட்ட அந்த சீட்டை வந்து கொடுத்துருவியா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோவுக்கு கோபம் வந்துச்சு. பாருங்க, உங்களை தவிர வேறு யாராவது இந்த பற்றி வந்து என்னை கேட்டிருந்தாங்கன்னு சொல்ல, ஆழ்வார்க்கடியான் சொல்கிறாரு, முடியாதுன்னா விடுப்பா, இன்றைக்கி நீ உதவி பண்ணால் நான் வேறு ஒரு சமயத்தில் உனக்கு உதவி பண்ணுவேன், சரி போன்னு சொல்ல, ஹீரோ வேகமாக சம்புவரையர் மாளிகைக்கு தன்னுடைய குதிரையை விரட்டுறாரு. இந்த கதையில் இந்த கடம்பூர் சம்புவரையர் மாளிகைங்கிறது பல இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட்ஸ் நடக்க போகிற இடங்க. நம்ம ஹீரோ நினச்ச மாதிரி என்ட்ரி அவ்வளவு ஈஸியாக கிடைக்காதுங்கிறது அங்கே போகும்போதே தெரிஞ்சிருச்சு. ஸோ ஏகப்பட்ட காவலர்கள் வாசலில் நின்றுட்டு இருந்தாங்க. நம்ம ஹீரோ தான் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான ஆளாச்சே, அவருக்கு புரிஞ்சிருச்சு என்ட்ரி ஈஸியாக கிடைக்க போகிறது இல்லைங்கிறனால சில பல டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பிரச்சனை பண்ணி தான் ஹீரோ உள்ளே போனார். கந்தன்மாறனை பார்த்தோன்னே கேட்குறாரு, என்ன நண்பா இன்றைக்கி என்ன விசேஷம், இங்கே ஒரே ஏகப்பட்ட பரபரப்பாக இருக்கே அப்படின்னு கேட்க, நம்ம கந்தன்மாறன் சொல்கிறாரு, இங்கே நிறையா விருந்தினர்கள்லாம் வந்திருக்காங்க, ஸோ நீ சின்ன வயசுலேருந்து நிறையா வாட்டி சொல்லுவியே பழுவேற்றையரை பார்க்கணும் மலவரையரை பார்க்கணும்னு, இன்றைக்கி எல்லாரையும் பார்த்துடலாம், வா நான் உன்னை கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு கூட்டிகிட்டு போகிறான். பழுவேற்றையர் அண்ட் சம்புவரையருக்கு நம்ம ஹீரோ பார்த்தோன்னு பிடிக்கல, அவன் இன்றைக்கி தான் இங்கே வரணுமா அப்படின்னு அவங்க ரெண்டு பேருக்கும் தோணுச்சு. சம்புவரையர் சீக்கிரட்டாக சொன்னார் கந்தன்மாறன் கிட்ட, உன் நண்பனுக்கு சீக்கிரமாக சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சிரு அப்படின்னு. அன்றைக்கு நைட்டு குறவை கூத்து நடந்துச்சு. ஸோ வந்திருந்த எல்லா கெஸ்ட்டும் நம்ம ஹீரோ எல்லாரும் போய் அட்டன் பண்ணாங்க குறவை கூத்து. ஸோ முருகன் புகழ் கூறும் பாடல்கள் வந்து ஆடல்கள் எல்லாம் நடந்துச்சு. ஸோ தேவராளன் வந்து அவருக்கு சன்னதம் வந்துடுச்சு. ஸோ ஒரே பரபரப்பாகிடுச்சு, சன்னதங்கிறது வந்து சாமி வந்துடுச்சுங்க. ஸோ பூசாரி கேட்டார், மழை பொழியுமா வெள்ளம் பெருகுமா நாடு செழிக்குமான்னு. எல்லாம் நடக்கும், ஆனால் என் அன்னைக்கு வந்து பூஜை போடலை, ஸோ துர்க பலி கேட்குறா, மன்னர் குலத்து ரத்தம் கேட்குறான்னு சொல்ல, இருந்த பெரிய தலைங்களுக்கு எல்லாம் ஷாக் ஆகிடுச்சு. சம்புவரையர் வந்து சையை காட்டினார் உடுக்கடிக்கிற பூசாரிக்கிட்ட நிறுத்துறதுக்கு. சாமியாட்டம் ஆடினவன் அப்படியே கீழே சரிஞ்சு விழுந்துட்டான். கூத்துக்கு அப்புறமும் தடபுடலாம் வந்து விருந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஹீரோவுக்கு வந்த டயர்டில் ஸோ வந்து எதுவும் சாப்பிடணுன்னே தோணலை. ஸோ உடனே போய் படுக்க போயிட்டான். படுக்க போனால் கனவில் வந்து அவனுக்கு ஏகப்பட்ட வந்து பயம் தர்ற மாதிரி வந்து வந்துச்சு. ஸோ நாய் குறைக்கிறதும் நரி ஊழையிடுறதும் ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. இவன் ஓடுறதாகவும் அதுங்கெல்லாம் வந்து அவனை துரத்துறதாகவும் வந்து கனவில் வந்துச்சு. இவன் நரிக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஓடி போய் காளி கோயிலுக்குள்ளே வந்து போயிட்டதாகவும், பூசாரி வந்து அரச குலத்து ரத்தம் வந்து கிடச்சிருக்கு, பூசாரி வெட்ட வர்றதாகவும் அவனுக்கு கனவு. ஸோ தூக்கத்தில் வந்து அவன் தூணில் முட்டேன்ட்டான். உடனே கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அங்கே ஒரு மதில் சுவர் தெரிஞ்சுது, அதில் ஒரு தலை தெரிஞ்சுது. அது யாருன்னு உத்து பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு யாருன்னு தெரிஞ்சிருச்சு, அது நம்ம ஆழ்வார்க்கடியான்னு. அங்கிருந்து கவனமாக உத்து நோக்கி பார்க்குறான், இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்குது, நம்ம ஃப்ரெண்டோட ஃபேமிலிக்கு ஏதோ பிரச்சனை இருக்கும் போல இருக்குது இந்த ஆழ்வார்க்கடியானால், நம்ம கண்டிப்பாக வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த மதில் சுவர் இருக்கிற டைரெக்ஷனுக்கு நம்ம ஹீரோவும் எந்திரிச்சு நடந்து போகிறான். நடந்து போய்கிட்டே இருக்கும்போது கீழே வந்து ஏதோ சத்தம், பேசுகிற சத்தம் கேட்குது. அங்கேருந்து அவன் மறைஞ்சிருந்து எட்டி பார்க்குறான். இன்றைக்கி அங்கே வந்திருந்த எல்லா பெரிய தலைங்களும் அங்கே இருந்தாங்க. அப்போ தான் வந்து ஆழ்வார்க்கடியான் அங்கேருந்து தான் வந்து இந்த மீட்டிங்கை தான் ஒத்து பார்க்குறான் அப்படிங்கிறத நம்ம ஹீரோவால் கெஸ் பண்ண முடிஞ்சுது. சரி பரவாயில்ல, நம்ம வந்து நம்ம கீழே எட்டி பார்க்கும்போது கந்தன்மாறன் இருக்கிறதும் அவனுக்கு தெரிஞ்சுது. ஸோ எதுனாலும் வந்து காலையில் நம்ம ஃப்ரெண்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம், இப்போ நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். ஆழ்வார்க்கடியானை வந்து நம்ம இப்போ பார்க்க போனோம்னா கீழே கூட்டத்தில் இருக்கவங்க எல்லோரும் நம்மளை தப்பாக நினைப்பாங்க, இந்த ராத்திரி நேரத்தில் என்ன பண்ணுறோன்னு. ஸோ நம்ம போய் தூங்கிடுவோம் அப்படின்னு அவன் கிளம்புறதுக்கு ரெடியாகும்போது கீழே அவனோட பேர் வந்து பேச்சில் அடிபட்டது. உங்கள் பையனோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் வந்திருக்கான்ல, அவன்கிட்ட ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், அவன் ஆதித்த கரிகாலனோட ஆளுன்னு நான் நினைக்கிறேன், கொஞ்சம் அவனுக்கு விஷயம் தெரிஞ்சால் கூட விட்டுறாதீங்க, அவனை போட்டு தள்ளிடுங்கன்னு சொல்கிறதா.
இதை கேட்ட நம்ம ஹீரோவுக்கு எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஆனாலும் நம்ம ஆள் ஃபுல் கான்வர்சேஷனையும் கேட்குறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ இந்த கந்தன்மாறன் வந்து சிநேகிதன் வந்து அந்த மாதிரி ஆள் கிடையாது, தேவையில்லாத விஷயங்கள் அவன் தலையிட மாட்டான்னு வந்தியத்தேவனுக்காக பறிஞ்சு பேசுகிறான். இப்போ வந்து நம்ம பெரிய பழுவேட்டரையர் சொல்கிறாரு, இப்போ பேச போகிற விஷயம் வந்து ராஜ்ய உரிமை பற்றினது, அஜாக்கிரதை காரணமாக ஒரு வார்த்தை வெளியில் போனாலும் பயங்கர விபரீதங்கள் ஏற்படலாம், இது நினைவிருக்கட்டும் அனைவருக்கும்னு பழுவேற்றையர் கர்ஜிக்கிறார். நம்ம ஹீரோவுக்கு இவங்க யார் அரசுரிமை பற்றி பேசுகிறதுக்கு, என்ன ஆனாலும் சரி நம்ம ஃபுல்லாக இதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த இடத்த விட்டு போகணும்னு அங்கே மறைஞ்சு நின்று கேட்க ஆரம்பிக்கிறான். ஸோ அப்போ பழுவேற்றையர் ஆரம்பிக்கிறாரு, நம்ம எதுக்காக இங்கே கூடியிருக்கோன்னா, நம்ம சுந்தர சோழர் மகாராஜாவுக்கு கொஞ்ச நாளாக உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, வைத்தியர் இனி அதிக காலம் உயிரோடு இருக்க மாட்டார்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பட்டத்துக்கு உரியவர் யாருன்னு நம்ம டிசைட் பண்ணணும்னு சொல்ல க்ரௌடில் இருந்த ஒருத்தர் சொல்கிறாரு, இனி இதில் பேச என்ன இருக்குது, ஆதித்த கரிகாலருக்கு ஆல்ரெடி இளவரசு பட்டம் கட்டியாச்சு இல்லைன்னு சொல்ல, பட்டம் கட்ட முன்னாடி நம்ம யாருடைய யோசனையும் கேட்கப்பட்டதா, நம்ம ஃபேமிலிலாம் 100 ஆண்டுக்கு மேலாக 4 தலைமுறையாக சோழராஜ்யத்தோட மேன்மைக்காக பாடுபடுறவங்கன்னு பழுவேற்றையர் கேட்குறதுக்கு க்ரௌடில் ஒருத்தர் சொல்கிறாரு, நம்மளை கேட்கலைங்கிறது சரி, யாரையும் கேட்கலைன்னு சொல்கிறது சரியில்லை, பெரிய பிராட்டியான செம்பியன் மாதேவி இளைய பிராட்டியும் கேட்கலைன்னு சொல்ல முடியுமான்னு சொல்ல கூட்டத்தில் சில பேர் சிரிக்க பழுவேற்றையருக்கு அப்படி ஒரு கோபம் வந்துச்சு. சம்புவரையர் அவரை சாந்தப்படுத்துகிறாரு, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாயிருங்க பேசலாம்னு. ஆதித்த கரிகாலர் வந்து பொன் மாளிகை கட்டிட்டு உட்காந்துருக்காரு, நாட்டுக்கு என்ன பண்ணுறாரு, இதில் சுந்தர சோழருக்கு ஓலை மேலே ஓலை அனுப்புகிறாரு, அவர் கூட வந்து அவர் போய் தங்கி இருக்கணுங்கிறதுக்காக. இதுவரைக்கும் ஏகப்பட்ட ஓலை வந்துடுச்சு, நானும் என் தம்பியும் இருக்க வரைக்கும் இந்த எந்த ஓலையும் வந்து அவங்கள போய் அடையவே விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு பெரிய பழுவேற்றையர். பெரிய பையன் இப்படி இருக்காருனா சென்னையில் வரசர் அருள்மொழிவர்மர் என்ன பண்ணுறாரு, ஈழத்தில் போர் நடத்துகிறேன் பேர் வழியில் நம்ம தானிய பண்டாரத்தை எல்லாத்தையும் காலி பண்ணுறாரு, போர் நடத்துகிற இடத்துலேருந்து மக்கள்கிட்டேருந்து உணவெல்லாம் வாங்கக்கூடாது தானிய வகைகளைன்னு சொல்லிட்டு, இதுவரைக்கும் நான் 10 தடவை வந்து உணவு அனுப்பிச்சி வச்சுருக்கேன் நம்ம ஊர்லேருந்து. ஸோ கூட்டத்தில் எல்லாரும் சொல்கிறாங்க, என்ன அநியாயம் இதெல்லாம் அப்படின்னு. 2 இளவரசர்களும் செய்யும் காரியத்தினால தான் நம்ம அரண்மனையோட தன பொக்கிஷமும் தானிய பண்டாரமும் குறைஞ்சி போகுது, அதனால தான் நான் உங்ககிட்ட எல்லாம் ஜாஸ்தியாக டேக்ஸ் வாங்க வேண்டியிருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ கூட்டத்தில் ஒருத்தர் கேட்குறாரு, இது எல்லாத்தையும் நீங்கள் சுந்தர சோழருக்கு சொல்லலையான்னு. சொல்லாமல் என்ன, பெரிய பிராட்டி இளைய பிராட்டியை கேளுங்கன்னு சொல்லுவார், இந்த பெண் அரசுக்கு பரிகாரம் கண்டிப்பாக கண்டுபிடிச்சே ஆகணும்னு பழுவேற்றையர் சொல்கிறாரு. அப்போ வணங்காமுடியார்னு ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் சுந்தர சோழர் மீது சொல்கிற இதே குற்றத்தை உங்கள் மேலேயும் நிறைய பேர் சொல்கிறாங்க, நீங்கள் புதுசாக கல்யாணம் பண்ண இளையராணியோட பேச்சை தான் கேட்குறதாகவும் அப்படின்னு சொல்ல நம்ம சம்புவரையருக்கு கோபம், பயங்கரமான கோபம் வந்துச்சு. பழுவேற்றையர் சொல்கிறாரு, அமைதியடையுங்க சம்புவரையரேன்னு சொல்லிட்டு, நான் போகிற இடங்களுக்கு என்னோடய மனைவியை கூட்டிகிட்டு போகிறது உண்மைதான், ஆனால் ராஜாங்க விஷயத்தில் அவங்க பேச்சை கேட்குறது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த புறத்தில் இருக்க வேண்டிய பல்லக்குக்கு இந்த மீட்டிங்கில் என்ன வேலைன்னு கேட்குறாரு. சரியான கேள்வி கேட்டீங்க, மறுமொழி சொல்ல நானும் கடமைப்பட்டிருக்கேன், ஆனால் என்னை நம்பி கொஞ்சம் நேரம் காத்திருக்க முடியும் தானே, நம்ம வந்த வேலைக்கு ஒரு முடிவு எடுத்துகிட்டு கண்டிப்பாக உங்களுக்கான பதிலை சொல்கிறேன்னு சொல்கிறாரு பழுவேட்டரையர். நிறைய சில விஷயங்களை நான் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்த விருப்பப்படுறேன். கண்டராதித்த தேவர் யாரும் எதிர்பார்க்காத சமயத்தில் திடீர்னு காலமாயிட்டார், 24 வருஷத்துக்கு முன்னாடி ஆன விஷயம் இது. அப்போ அவரோட புதல்வன் வந்து மதுராந்தக தேவருக்கு 1 வயசு தான் ஆயிருந்தது. ஸோ அதனால் அவர் சொல்லிட்டு போனார், என்னோடய தம்பி அருஞ்சய தேவருக்கு பட்டம் கட்டுங்கன்னு. அவர் விதிவசத்தால் அதிக நாள் நீடிக்கலை. அவரோட பையன் சுந்தர சோழருக்கு 20 வயசாயிருந்ததுங்கிறனால அவருக்கு பட்டம் சூட்டினோம். அதில் வருத்தப்படுறதுக்கு ஒரு விஷயமும் இல்லை, நெறி தவறாமல் அவரும் ராஜ்யத்தை நல்லபடியாக ஆளினார். இப்போ 2 வருஷமாக அவருக்கு உடம்பு சரியில்லை. இப்போ மூத்தவர் கண்டராதித்த தேவரோட பையன் ரூல் பண்ணணுமா, இல்லை இளையவரோட பேரை ஆதித்த கரிகால ரூல் பண்ணணுமான்னு நீங்கள் எல்லாரும் நியாயமாக குலமுறை மனுநீதியெலாம் யோசித்து கருத்து சொல்லுங்கன்னு சொல்ல, மூத்தவருக்கு தான் கொடுக்கணும்னு க்ரௌடு சொல்ல, பழுவேற்றையர் சொல்கிறாரு அந்த உரிமையை நிலைநாட்ட நாம் எல்லாரும் சேர்ந்து சபதம் எடுப்போம்னு சொல்ல, அப்போ க்ரௌடில் இருந்த ஒருத்தர் சொல்கிறாரு, மதுராந்தகருக்கு இஷ்டம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்ல, அவர் சிவபக்தியில் ஈடுபட்டிருக்கிறதாகவும் ராஜ்ய ஆள் அவருக்கு இஷ்டம் இல்லைன்னு நாங்கள் எல்லாரும் கேள்விப்படுறோம், செம்பியன் மாதேவிக்கும் இதில் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லையாமேனு ஒருத்தர் சொல்ல, பழுவேற்றையர் சொல்கிறாரு நீங்கள் சொல்கிறது எல்லாம் உண்மைதான், இப்போ மதுராந்தகர் தம்முடைய கடமையை உணர்ந்துட்டார், தக்க சமயத்தில் சொல்லவும் சித்தமாக இருக்கார்னு சொல்ல, இதுக்கெல்லாம் என்ன அத்தாச்சி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு ஒருத்தர். இப்போவே நான் உங்களுக்கு அத்தாச்சி அளிக்கிறேன்னு சொல்லி மூடு பல்லக்கு பக்கத்தில் போய் பழுவேற்றையர் சொல்கிறாரு, இளவரசே எழுந்தருள வேண்டும்னு சொல்ல மதுராந்தகர் வெளியே வந்தார். எல்லாரும் மதுராந்தக தேவர் வாழ்கன்னு கோஷம் ஆரம்பிக்க, இது வரைக்கும் ஒளிஞ்சின்றிருந்த நம்ம ஹீரோ இதுக்கு மேலே இங்கே இருந்த ஆபத்துன்னு அங்கேருந்து கிளம்பிட்டான்.
ஸோ போய் படுத்து தூங்கிட்டான். அடுத்த நாள் காத்தால் வந்தியத்தேவன் சம்புவரையர் மாளிகையிலேருந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டான். ஸோ கந்தன்மாறனும் அவன் கூட வந்தான் அவனை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு. ஸோ ரெண்டு பேரும் போகிற வழியில் சின்ன வயசு பிராயங்களை பற்றியும் நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டாங்க. நேத்தோட டாபிக் வந்துச்சு மீட்டிங்கை பற்றி. அப்போ கந்தன்மாறன் சொல்கிறான், என்னை மன்னிச்சிட்டு நண்பா, என்னை எதுவும் கேட்காத, இப்போ சொல்கிற நிலமையில் நான் இல்லைன்னு சொல்ல. ஈரோ சொல்கிறான், இஷ்டமில்லைன்னு பரவாயில்ல சொல்ல வேண்டாம்னு. உடனே கந்தன்மாறன் சொல்கிறான், வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் கொள்ளிடகரைக்கு வந்துட்டாங்க. ஸோ கொள்ளிடகரைக்கு வந்தோடனே அங்கே ஒரு போட்டில் ஏறி வந்தியத்தேவன் கிளம்புறதுக்கு ரெடியானப்ப அப்போ போட்டை நிறுத்துங்க அப்படின்னு தூரத்துலேருந்து ஒரு குரல் கேட்குது. திரும்பி பார்த்தா நம்ம வந்தியத்தேவனுக்கு புரிஞ்சிருச்சு அது யாருன்னு. ஸோ உங்களுக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்களா? கெஸ் பண்ணால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் அது யாராக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு. இந்த எபிசோட் இதோட ஓவருங்க. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் உங்கள் கெஸ்ஸு கரெக்டானு. நன்றி.